இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைலில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுவலாக செய்ய போகும்போது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் இது ஒரு முக்கால் வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வேக வைக்க வேணாம், முக்கால் வேக்காடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து மூடி போட்டு வேக வச்சதுனால சீக்கிரமே வெந்திருக்கும். முக்கால் வேக்காடு தான் வேக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், முக்கால் வேக்காடு நல்லாவே உருளைக்கிழங்கு வந்துருச்சு. நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு கேஸ் மிச்சம், டைம் மிச்சம், இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கிறத மூடி வச்சே வேக வைங்க, மூடி வைக்க முடியுங்கிற விஷயத்த. ஸோ இப்போ பார்க்கலாம் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், முக்கால் வேக்காடு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துட்டு வறுவலுக்கு தேவையானதை லைட்டாக வறுத்து பொரிச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு மிளகு வறுவலுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. உளுத்தம் பருப்பு இல்லை, நம்ம குண்டு உளுந்து இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக வாசம் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை மிக்சியில் கொஞ்சம் கொரகொரன்னு, ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறமேல்ட்டு நறுக்கி வச்சுருக்க கருவேப்பில, அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, இதில் பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்படி மேலே போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் இது சிம்மிலேயே வச்சு லைட்டாக பிரட்டி பிரட்டி விடுங்க, லைட்டாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கணும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். ஸோ செமையாக இருக்குங்க நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை. இதை நம்ம தயிர் சாதத்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தயிர் சாதம் கிளற போகிறோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சாதம் வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குழைய வேக வச்சு சாதத்தை எடுத்துக்கோங்க, அப்போ தான் தயிருக்கு நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை திறந்ததுமே என்ன பண்ணுங்கன்னா நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுருங்க. இப்படி நல்லா சூடோடு உடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்படி நல்லா சாதத்தை குழைய உடச்சி விட்டுருங்க, நல்லா ஆவி பறக்குது. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை நல்லா பார்த்திங்கன்னா சாதத்தை குழைய விட்டுடுங்க. தயிர் சாதம் நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்குன்னு ரொம்பவும் இல்லை. ஸோ பாருங்க, அது சூட்டோட உடச்சுட்டிங்கன்னா சாதத்தை நல்லா குழஞ்சிரும். நான் வந்து கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி வந்து எச்சாவே வச்சு தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ இப்படி சாதத்தை வந்து நல்லா குழச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தயிர் சாதம் தாளிச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, நான் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க, எனக்கு இந்த குண்டு உளுந்து ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கருகக்கூடாது. ஸோ நம்ம தயிர் சாதத்துக்கான தாளிப்பு அவ்வளோதாங்க. பாருங்க, சாதம் நல்லா குழைய வச்சு வச்சுருக்கோமா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தை கையில் போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை வந்து நீங்கள் தாளிக்கவே கூடாது, இப்படி க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு அடுத்தது நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சேர்த்ததும் இங்கே பாருங்கள், இது வீட்டில் ஊற்றி வச்ச ஃப்ரெஷ் தயிர். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த தயிர் மொத்தத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் தயிர், இது நேற்று உரை ஊற்றினது தான். நேற்று உரை ஊற்றி வச்சு இன்றைக்கி தயிர் சாதம் கிளறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தயிர் உரை ஊற்றும் போது பால் வெதுவெதுப்பாக இருக்கணும். நீங்கள் உரை ஊற்றுற தயிர் வந்து புளிக்காமல் அதே சமயம் கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கும்போது அதை பாலில் கலந்துட்டு வெது வெதுப்பான பாலில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டி தயிர் கிடைக்கும். இப்போ இதில் இந்த தயிருக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி நான் வந்து சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ இந்த தயிருக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். குக்கரோடு கிளறும் போது இந்த சைடு சாப்பாடுலாம் வீணாக போகாதுங்க, நல்லா அப்படியே கிளறிக்கலாம். நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கிளறணுமே இல்லை. ஸோ இப்போ நல்லா கிளறிக்கோங்க. தயிர் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் தயிர் சேர்த்துக்கோங்க. முக்கால்வாசி நீங்கள் வந்து தயிரே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் வந்து பால் எடுத்திருக்கேன். பால் வந்து ஆறின பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதம் சூடாக இருந்துச்சுன்னா பால் ஆறி இருக்கணும், இல்லை பால் சாரி தயிர் சாதம் ஆறி இருந்துச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சாதம் சூடாக இருக்கு இல்லையா, அதனால் பால் ஆறின பால் தான். அதனால் ஒரு டம்ளர் பால் வந்து நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தயிர் சாதம். ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அப்படியே சாதமும் அந்த உருளைக்கிழங்கு வறுவலையும் வச்சு சாப்பிடும்போது அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போகும். ஸோ ஃபினிஷ் பாருங்க, நம்மளுடைய சூப்பரான தயிர் சாதம் ரெடி.